வெல்கம் டு தமிழ் சினிவுட். ஏப்ரல் 28ஆம் தேதி G5 ஓடிடி தளத்தில் விடுதலை படத்துடைய முதல் பாகத்தை படக்கொலி வெளியிடுறாங்க. இந்த முதல் பாகத்தில் டெலீட் பண்ண ஒரு சில சீனையும் இந்த ஓடிடி வெர்ஷனில் படக்குள்ளே சேர்த்து வெளியிட போகிறதா சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி கேம் செஞ்சர் திரைப்படத்துடைய புதிய போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க. அதாவது இந்த படத்தில் முக்கியமான ரோலில் நடிக்கிற சமுத்திரகனி அவர்களுடைய புதிய போஸ்டர் வெளியிட்டு அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள்லாம் சொல்லியிருக்காங்க. சங்கர் இயக்கத்தில் ராம் சரண், கிரா அத்வானி, எஜே சூர்யா, சமுத்திரகனி, சுனில் மற்றும் பலர் நடிப்பில் தமிழ் இசையமைப்பில் உருவாகிற இந்த திரைப்படம் அடுத்த வருடம் பொங்கல் ஸ்பெஷலாக பேனிந்திய படமாக ரிலீஸ் ஆக போகுது. நேத்தி ஜி பிரகாஷ் அவர்களுடைய அரிய திரைப்படத்துடைய மோஷன் போஸ்டரை படக்குழு வித்தியாசமாக வெளியிட்டிருந்தாங்க. அதாவது இந்த படத்தில் நடக்காத பல விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிற மாதிரி வந்து மோஷன் போஸ்டர், அதாவது ஆர்ஜிபியுடைய கேப்டன் எம்எஸ் தோனி, சிஎஸ்கேடைய கேப்டன் கேதர் ஜாதவ் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் வந்து ஃபன்னாக பண்ணியிருந்தாங்க. இது தற்போது சோசியல் மீடியாவில் சம வைரல் ஆகிட்டு இருக்கு. இந்த படம் இனிஸ் கார்த்தி இயக்கத்தில் ஜி பிரகாஷ், கௌரி கிஷோர், வெங்கட் பிரபு மற்றும் பலர் நடிக்கிறாங்க. இந்த படம் கூடிய சீக்கிரமாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. இன்னைக்கு மார்க்காண்டனி படக்குழு அந்த படத்துடைய டீசரை வெளியிடறதுக்கு முன்னாடி இன்னைக்கு காலையில் தளபதி விஜயை சந்தித்து எடுக்கப்பட்ட புகைப்படத்தை வெளியிட்டாங்க. மேலும் மார்க்காண்டனி படத்தோடைய டீசரை தளபதி விஜயும் வந்து பார்க்குற மாதிரியான புகைப்படங்கள்லாம் வைரலானுச்சு. அதன் பிறகு இந்த படத்துடைய டீசருக்கான எதிர்பார்ப்பு எகிறனுச்சு. ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மார்க்காண்டனி படத்தோடைய டீசரை வெளியிட்டிருக்காங்க. டீசர் ரொம்ப மிரட்டலாக இருக்குது. இந்த படத்தில் விஷால், எஜே சூர்யா டியூவல் ரோலில் நடிக்கிறாங்க. ரீத்து வர்மா ஒரு வேறு லெவல் வித்தியாசமான கெட்டப்பில் இருக்காங்க. அதே போல் சுனிலும் இந்த படத்தில் வித்தியாசமான கெட்டப்பில் இருக்காங்க. செல்வர் ராகவனுடைய ரோல் மட்டும் அப்படியே வந்து நடிப்பு மாதிரி தெரியுது. ஸோ அது மட்டும் ஜெல்லாகலை. மற்றபடி படத்தில் அதாவது இந்த டீசரில் காட்டுறவங்க எல்லாருமே ஒரு வித்தியாசமான ரோலில் இருக்காங்க. படமும் வந்து ஒரு வித்தியாசமான டைம் ட்ராவல் படம் மாதிரி தான் இருக்குது. இந்த படம் ஆதிக் ரவிசந்திரன் இயக்கத்தில் விஷால், எஸ்ஜே சூர்யா, ரீத்து வர்மா, செல்வ ராகவன், சுனில் மற்றும் பலர் நடிக்கிறாங்க. ஜி பிரகாஷ் இசை அமைப்பில் இந்த படம் கூடிய சீக்கிரமாக ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இன்னைக்கு இந்த படத்துடைய டீசர் வெளியாகி தற்போது வைரலாகிட்டிருக்கு. பொன்னியின் செல்வன் 2 திரைப்படம் நாளைக்கு நேரடியாக தியேட்டரில் பேனிந்திய லெவலில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ பொன்னியின் செல்வன் 1 போலவே பொன்னியின் செல்வன் 2 திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெறுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. ஏன்னா நம்ம தமிழ் சினிமாவில் பார்ட் 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஒரு 90% படம் வந்து தோல்வி பெற்றிருக்கு. இதனால் இந்த படமும் அது மாதிரியான ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுமா அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் கொஞ்சம் வருத்தத்தில் இருக்காங்க. ஏன்னா பொன்னியின் செல்வன் 1 இருக்கக்கூடிய ஹைப் இந்த 2 இல்லையோ அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து சோசியல் மீடியாவில் வந்து போயிட்டுருக்கு. இருந்தாலும் பொன்னியின் செல்வன் 2 படக்குள்ள இந்த படத்துடைய கதையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. படமும் பொன்னியின் செல்வன் 1 விட சூப்பராக வந்திருக்கிறதா சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் பொன்னியின் செல்வன் 1 பார்த்தவங்க எல்லாருமே தியேட்டரில் இந்த படத்தை போய் பார்க்கணுன்னு இருப்பாங்க. ஸோ இதனால் இந்த படம் 500-600 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் செய்து பொன்னியின் செல்வன் 1 விட மிகப்பெரிய வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ எல்லோரும் இந்த பொன்னியின் செல்வன் 2 திரைப்படத்தை தியேட்டரில் போய் ஃபேமிலியோட பாருங்கள். கமல்ஹாசன் அவர்களுடைய 234வது திரைப்படத்துடைய ஷூட்டிங் பொன்னியின் செல்வன் வெற்றிக்கு பிறகு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி மணிரத்னம் சொல்லியிருந்தாங்க. இப்படிப்பட்ட சமயத்தில் இந்த படத்தில் ஹீரோனியா அதித்தி பாலன் நடிக்க போகிறதா தகவல் வெளியாகிருக்கு. ஏற்கனவே அதித்தி பாலன் கமலஹாசனுடைய வெறித்தனமான ரசிகை. ஸோ தற்போது இந்த படத்தில் இவன் நடிக்கிறதுனால இந்த படத்திற்கான எதிர்பார்ப்பு எகிரி இருக்குது. ஏற்கனவே நயன்தாரா இந்த படத்தில் நடிக்க போகிறதா சொன்னாங்க. ஆனால் தற்போது படக்குழு நயன்தாராவை கழட்டி விட்டுட்டு அதித்தி பாலனை ஹீரோனி ரோலில் நடிக்க பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்கிறதாவும் அவங்களும் இந்த படத்தில் நடிக்க ஒத்துக்கிட்டதாக தகவல் வெளியாகிருக்கு. பொன்னியின் செல்வன் 2 வெற்றிக்கு பிறகு அதித்தி பாலன் இந்த படத்தில் நடிக்கிறதுக்கான அப்டேட்டை படக்குழு தரப்புலேருந்து வெளியிட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்னைக்கு லியோ படத்துடைய 2 முக்கியமான அப்டேட் வெளியாகிருக்கு. அதாவது லியோ படத்துடைய ஓப்பனிங் சாங் ரொம்ப கிராண்டாக படக்குழு எடுக்க போகிறதாவும் 2000 டான்சர்ஸ் இந்த பாட்டில் ஆட போகிறதா சொல்கிறாங்க. பாட்டுக்காக 10 ரிஹர்சல் பண்ணி 10 இந்த பாட்டை ஷூட்டிங் எடுக்க போகிறதா தகவல் வெளியாகிருக்கு. இந்த பாட்டுக்காகவே படக்குழு பல கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த படத்துலேயே இந்த பாட்டு ரொம்ப முக்கியமான பாட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் லியோ படத்தில் தளபதி விஜய்க்கு அடுத்தபடியாக ஒரு சிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ரோலை நடிக்கிறதாகவும் அந்த சிங்கத்தை விஎஃப்எக்ஸில் உருவாக்குறதுக்காக படக்குழு 15 கோடி ரூபாய் செலவு பண்ணுறதா சொல்கிறாங்க. ஏற்கனவே படத்தில் அர்ஜுன், சஞ்சய் தேவ்டூட் அப்படின்னு பல வில்லன்கள் இருக்காங்க. தற்போது இந்த படத்தில் ஒரு சிங்கமும் முக்கியமான ரோலில் நடிக்கிறதுனால இந்த படத்திற்கான எதிர்பார்ப்பு வேறு லெவலில் எகிரி இருக்குது. ஸோ இந்த வீடியோ கொடுத்து உங்கள் கருத்தை மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். இப்படி தெரிஞ்சால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.